அதுக்காக நான் தொடர்ந்து படித்தேன். அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணிக்கிட்டே வந்து கோயம்புத்தூரில் படித்தேன். நிறைய தோல்விகள் தொடர்ந்து என்னால் எக்ஸாம் வந்து நிறைய பாஸ் பண்ண முடியாமல் தான் இருந்துச்சு. என்னோட பள்ளியில் படித்தேன், என்னோட பள்ளி ஆசிரியர் வந்து பிரியா அவர்கள் வந்து ஒரு நாள் வந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஃபுல் டைமாக வந்து எக்ஸாமுக்கு நீ வந்து ப்ரிப்பேர் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. அந்த டைமில் வந்து அது எனக்கு வந்து ரொம்ப பெரிய மோட்டிவேஷனாக இருந்துச்சு. தென் ஃபுல் டைமாக நான் வந்து படிக்கணும்னு ஒரு இன்ஸ்டிடியூஷனை வந்து நான் ஃபுல்லாக நான் நம்பணும் அப்படிங்கிறப்ப எனக்கு சுயஸ் அகாடமி தான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் நான் சுயஸ் அகாடமியில் ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறமும் நான் தொடர்ந்து படிச்சுக்கிட்டே தான் இருந்தேன். ஒரு நல்ல தொடக்கம் தான் எனக்கு இந்த வெற்றியை தேடி தந்துச்சு. அப்படிப்பட்டிருக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து லாஸ்ட் இயர் வந்தப்போ நான் வந்து கோவில்பட்டியில் நாங்கள் தங்கியிருக்கோம். டெஸ்ட் பேட்செலாம் நம்ம பண்ணணும், இவ்வளோ நாள் படிச்சுக்கிட்டு இருக்கோம், அதை கரெக்டாக வந்து ஒரு இந்த எக்ஸாமில் நம்ம கிளியர் பண்ணிடணும் அப்படிங்கிறப்ப ஒரு குழப்பமான மனநிலையில் இருந்தப்ப என்னோடய ஃப்ரெண்டு வேல்முருகன் அவர் தான் நம்ம வந்து தூத்துக்குடி போவோம், டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம அட்டன் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் நாங்கள் தூத்துக்குடி வந்து இங்கே ஒரு டீம் வந்து நாங்கள் ஃபார்ம் பண்ணோம். இவர் வேல்முருகன், தினேஷ், சுரேஷ்குமார், அப்புறம் வந்து பொன்மகராஜன், லோகேஷ்குமார் இவங்களாம் சேர்ந்து நாங்கள் வந்து ஒரு டீமாக பெர்ஃபார்ம் பண்ணோம். அது வந்து ஒரு பிளான் போட்டு, ஷெடியூல் போட்டு, ப்ரீவியஸ் கொஸ்டின், ஸ்கூல் புக்கு, மாடல் கொஸ்டின் பேப்பர், இதுதான். இது வந்து ரொம்ப அந்த ப்ராசஸே வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருந்துச்சு. அந்த ப்ராசஸ்ஸே நமக்கு தெரியும் இந்த சக்ஸஸ் வந்து நமக்கு கண்டிப்பாக கிடைச்சிரும் அப்படின்ட்டு. அதுதான் வந்து ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. ஏன்னா ரிட்டன் மார்க்கில் வந்து நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. ஃபிசிக்கல்னு வரப்ப என்னோட டீமை வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். எனக்கு வந்து என்னோட டீமில் யாருமே கிளியர் பண்ணலைங்கிறப்ப அடுத்து என்ன பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம எக்ஸாம்ஸ்க்கு படிச்சுட்டு இருக்கப்ப ஃபிசிக்கலுக்கு வந்து நம்ம அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டோம், அதனால் வெயிட் போட்டுருவோம். நம்மளால் ரோப்பு இதெல்லாம் பண்ணுறப்ப ஸ்டார்டிங்கே நம்மளால் அது பண்ண முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ ரஞ்சித் சார்னு நம்ம தர்வ கிரவுண்டில் கோச் கொடுக்குற ஒரு மூலியமாக நம்ம ஸ்டார்ட் பண்ணுறப்ப இங்கே ஒரு டீம் திரும்பவும் ஃபார்ம் பண்ணுறோம். ஜபராஜ் சார், சிலம்பரசன் பிரதர், கோட்டை கருப்புசாமி அண்ணன், கௌதம், பழனி இவங்க எல்லாமே சேர்ந்து நாங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறோம். அதில் நிறையா மிஸ்டேக்ஸு, டெக்னிக்ஸ் எல்லாமே அவங்க நமக்கு சொல்லி தருவாங்க. அது மூலயமா பண்ணி அதுலேயுமே நான் வந்து ஹை மார்க் ஸ்கோர் பண்ணி அதுக்கடுத்து இன்டர்வியூன்னு வர்றோம். இன்டர்வியூலேயே ஒரு காலேஜில் நம்ம வந்து படிச்சிருந்தாலும் அது இன்டர்வியூ வரைக்கும் எந்த ஒரு இடத்துக்கு நம்ம போ இன்டர்வியூ வரைக்கும் எந்த பொசிஷனுக்கு நான் போனதில்லை. ஃபஸ்ட் டைம் இன்டர்வியூ போகிறோம். அப்படிங்கிறப்ப ட்ரெஸ் செலெக்ஷன், ஷூ செலெக்ஷன் இதில் எல்லாத்துலேயுமே வந்து ஜபராஜ் சார் தான் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணார். அதுக்கப்புறம் இன்டர்வியூக்கு 1 மந்த்துக்கு முன்னாடி அங்கே ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமே சென்னைக்கு நானும் சிலம்பரசன் அவருமே சென்னைக்கே போய் இன்டர்வியூ குவஸ்டின்ஸ்லாம் நிறையா கலெக்ட் பண்ணி அதுக்கான ப்ராசஸ் பண்ணோம். நிறையா சுரேஷ் அகாடமியோட மார்க் இன்டர்வியூஸ் வந்து நிறையா அட்டன் பண்ணோம். அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இவ்வளோ இந்த லாஸ்ட் 1 இயர் ப்ராசஸ் பார்த்தோம்னா ரொம்ப ஒரு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி கிடச்ச இந்த சக்ஸஸ் வந்து உண்மையிலே ரொம்ப மனநிறைவாக இருக்குது. நான் வந்து பழனியில் வந்து ஒரு தட்டாங்குளத்தில் ஒரு கிராமத்தில் இருந்து நான் படிச்சிருந்தேன்னா எனக்கு வந்து இந்த சக்ஸஸ் கிடச்சிருக்குமானா தெரியல. எனக்கு சுரேஷ் அகாடமிங்கிற வந்து இந்த சென்டர் மூலியமாக தான் எனக்கு வந்து ஒரு கைடன்ஸ் கிடச்சிச்சு, இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சாங்க, இந்த சக்ஸஸும் எனக்கு சாத்தியமாச்சு. என்னோட உடற்கல்வி ஆசிரியர், பள்ளி உடற்கல்வி ஆசிரியர் வந்து ரஞ்சித் சார், அவர் தான் வந்து ஸ்போர்ட்ஸில் இருக்க என்னோட இன்ட்ரெஸ்ட்டை வச்சு என்னை ஒரு போல்வால் பிளேயராக உருவாக்குனார். அந்த அவர் அந்த டைமில் எனக்கு கொடுத்த அந்த ட்ரைனிங் தான் வந்து இந்த ஷார்ட் டைம் பீரியடில் என்னால் வந்து ஃபிசிக்கலை நான் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சு. அவரை இந்த இடத்துல நான் சொல்லணும்னு விரும்புகிறேன். நெக்ஸ்ட்னு பார்க்குறப்ப இந்த கம்ப்ளீட் ப்ராசஸில் நான் வந்து ரொம்ப மிஸ் பண்ணது அப்படின்னு பார்க்குறப்ப என்னோட அம்மாச்சி அழகம்மாளவங்களை வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். இந்த வெற்றியை வந்து அவங்களுக்கு நான் டெடிகேட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். உங்களுக்கு எதாவது சொல்லணும் அப்படின்னா ஸ்கூல் புக் படிக்கணும் அப்படிங்கிறது அதுதான் மெயின். அதில் வந்து எந்த மாற்று கருத்துமே இல்லை. நிறைய சொல்லுவாங்க, ஆனால் எனக்கு இதில் பர்சனலாக உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா ரிட்டன்லேயே வந்து அதிக மார்க் நீங்கள் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிடணும். அதுதான் வந்து அடுத்தடுத்த ப்ராசஸில் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய கான்ஃபிடெண்ட்டாக கண்டிப்பாக கொடுக்கும். உங்களுக்கு இந்த ப்ராசஸில் சொல்லுவாங்க ரிட்டனில் அதிகமாக வாங்கிட்டீங்க நீங்கள் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து போஸ்ட் கன்ஃபார்ம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அது எதையுமே நீங்கள் காதில் போட்டுக்கக்கூடாது. உங்களோட ரிட்டனில் நம்ம ஹை மார்க் வாங்கணும், அதை வந்து தனியாக வச்சுட்டு அடுத்தடுத்த ஒவ்வொரு ப்ராசஸையுமே வந்து தனித்தனியாக அப்ரோச் பண்ணுங்கள். ஹை மார்க் எடுங்க. நெக்ஸ்ட் வர சப் இன்ஸ்பெக்டருக்கான
தேர்வில் வந்து பாஸ் பண்ணி நீங்களே வந்து இங்கே பேசணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. தொடர்ந்து ட்ரைனிங் வந்து முடிச்சு ஒரு சிறந்த காவல்துறை ஆய்வாளர், காவல்துறை சார்பு ஆய்வாளராக இருப்பேன் அப்படின்னு சொல்லி நிறைவு பெறு. நன்றி. சுரேஷ் IAS Academy, வெற்றியின் முகவரி.